சோதனைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு விதம் விதமாக வந்தாலும் அந்த சோதனையுடைய இறுதி முடிவு எங்களுடைய கல்வியில் ஆகிறா கூடிய வாழ்க்கை ஆழமாக பதிந்திருந்தால், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால், ரப்புடைய லிக்காவை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த சோதனைகளுக்குரிய ஒழுங்கான முடிவை கொடுத்து நானும் நீங்களும் அரசுடைய நிலவை பெறலாம் அல்லாஹுடைய என்பார்கள். ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல, அதிபயங்கரமான ஒரு சோதனை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த ஈப்துடைய மன்னன் இந்த உலகத்தில் மிகப்பெரும் ஆட்சிக்கு சொந்தக்க அவன் என்ன செய்வான் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வதற்கில்லை. அந்த அம்மா தைரியமாக முடிவெடுத்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பு உலகத்தில் அத்தனை பெண்கள் இருக்க, அத்தனை பெண்கள் இருக்க, ஆயிஷா ரதி அல்லானவர்கள், ஃபாத்திமா ரதி அல்லானவர்கள், எத்தனையோ பேர் இருக்க, அரபிகள் குர்ஆனில் அரபிகளுடைய பேர் வருவதை விரும்புவார்கள், அரபு வம்சம் தன்னுடைய குர்ஆனில் அரபு வம்சத்துடைய பேரை விரும்புவார்கள். ஆனால் குர்ஆனில் ரெண்டு பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எதிர் அணியில் இருக்கக்கூடிய மரியமான இஸ்லாத்து வசலாம் எங்களுடைய ஈசா அலை இஸ்லாத்து வசலாமுடைய தாயாக இருந்தாலும் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வாதிட்டார். ஆனால் குர்ஆன் உலகத்தில் சிறப்பான பெண்கள் என்று யாரை கொண்டு வந்தது? அரபு தீபகற்பத்தில் அரபு மொழியை பற்றி உச்சகட்டமாக பேசிய மனிதர்கள், அரபை விட்டால் உலகத்தில் மொழி இல்லை என்று சொன்னவர்கள், அப்படி பேரம் பேசுவார்கள். அப்படி பேசினவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய பேரை சொல்லவில்லை. ரபல்லாஹு மஸ்லில் லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை கொண்டு வந்து அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி சொன்னான். அரபி பெண்கள் எல்லாரும் பார்க்க, யாரப்பா மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், எவ்வளவோ தியாகம் பண்ணின பெண்கள் இருக்க, உலகத்தை எல்லாத்தையும் கீழாக்கி ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவி ஆக்கினால் நானும் நீக்கிறோம் என்று நினைப்போம். அயோக்கியம் பொண்டாட்டி அப்பா அல்லாஹ் சோதனை அங்கே தான் வைத்தான். அல்லாஹ் என்கிறார், அயோக்கியனுக்கு திருமணம் முடிப்பதும் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அதுதான் காரணம், அதுதான் காரணம். அல்லாஹ் என்ன சொன்னான்? அவர்களை லரபல்லாஹு மசலில் இல்லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்துக்கு முன்னுதாரணம் என்றார். ஏனப்பா முன்னுதாரணம்? 66வது அத்தியாயம் 9 10வது வசனத்தை படித்து பாருங்கள். இது காலத், இது காலத். அந்த பெண் சொன்னால், அந்த பெண் சொன்னால், ரப்பி பிலி இந்த கபைத்தன் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் உங்களை மாற்றி வைப்பானாக.